நெல்லை மாவட்டம் திசையன் விளையில் கல்குவாரி உரிமையாளர் செல்வராஜ் வீட்டில் சோதனை நடைபெற்றதால் அந்த பகுதியில் உள்ள கடைகளை அடைத்து வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நாகமணி குமாரிடம் கேட்கலாம். நாகமணி, விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் சாம். கடந்த நெல்லை மாவட்டத்தில் கடந்த 14ஆம் தேதி அடமீப்பான் குளம் கல்குவாரி நடந்த விபத்து தமிழக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில இந்த கல்குவாரியினுடைய உரிமையாளர்களான செல்வராஜ் மற்றும் அவர்கள் மகன் குமார் ஆகிய இரண்டு பேருடைய வங்கி கணக்கு நேற்று முடக்கப்பட்டது. மேலும் இந்த குவாரியின் லைசன்ஸ்தாரர் சங்கர் நாரன், மேலாளர் ஜெபஸ்டின் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் நேற்று இருவரையும் கைது செய்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து கூடுதல் ஆவணங்கள் மற்றும் தகவல் சேகரிப்பதற்காக நாங்குநேரி ஏஎஸ்பி ரஜத் சதுர்வேதி தலைமையிலான போலீசார் இன்று திசையன் விலையில் உள்ள செல்வராஜ் அவர்கள் வீட்டில் சோதனை செய்தனர். சோதனை செய்த நிலையில் அவர் இதற்கு முன்பு திசையமலை கடை வியாபாரிகள் சங்க தலைவராக இருந்ததாலும் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கடைகள் இருந்ததாலும் கடை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் வீட்டை முற்றுகையிட்டு சோதனை செய்யக்கூடாது என போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஏற்பட்டனர். இந்நிலையில் போலீசார் தங்களது சோதனையை நிறுத்திவிட்டு திரும்பிச் சென்றனர். மற்றும் இதனை கண்டித்து கடை வியாபாரிகள் திசையுடைய 100க்கும் மேற்பட்ட கடைகள் அடைத்து தற்போது தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இதனால் திசையில் தற்போது பரபரப்பான நிலையில் ஏற்பட்டு வருகிறது. மற்றும் அசம்பாவித சம்பவங்கள் ஏதேனும் நடைபெறாத வண்ணம் திசைமலை காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் வீட்டை சுற்றில பாதுகாப்பு பணியிலும் மற்றும் பஜாரிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன் டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.